அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன்ல இருந்து ரமேஷ் பசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க அதாவது ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, வந்து ஒரு மீடியம் மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு மீடியம் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்க்குற பட்ஜெட் 12.5 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சீட் பண்ணி தரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. பட் நான் உங்களுக்கு, நீங்க ஜஸ்ட் ஒரு 200 mark வச்சிருந்தாவே நான் உங்களுக்கு 12 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பட்ஜெட்ல எம்பிபிஎஸ் அட்மிஷன் கட்டாயம் நம்ம பண்ணி தரேங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுக்கு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பேசிட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ்லேயே வந்து இதை நான் கண்டிப்பாக பண்ணி தரேங்க. ஸோ இதோட அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு தரேங்க. தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா அந்த மாதிரி மாநிலத்தில் சவுத் இந்தியாவில் பண்ண முடியாது. புரிஞ்சுங்க விஷயம் சரிங்களா. 300 இல்லை ஒரு 400 marks அப்படி இருக்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிறது கஷ்டம். யூபி பிளஸ் ஹரியானா அந்த மாதிரி ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அங்கே உங்களுக்கு பண்ணித்தரேங்க. இதில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, தயவுசெய்து எனக்கு நீங்கள் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் எனக்கு இந்தியாவுக்குள்ளே ஒரு நல்ல காலேஜில் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் கம்யூனிகேட் பண்ணுங்க. நார்த் ஸ்டேட்னாவே வந்து சேஃபுல்லாக ஸ்டேட்டு, அது ஒரு பிரச்சனையான ஸ்டேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. அப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப சேஃபாக கேரளாவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அங்கே பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது உங்களுக்கு சேஃபாக. நம்ம ஆந்திரா எடுத்துக்கங்களேன், இந்த சவுக்கு மரம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி எடுத்துச்சாங்க, அது உங்களுக்கு சேஃபாக. என்னன்னு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது வந்து சவுத் இந்தியா அப்படின்னா சவுத் இந்தியாவில் எவ்வளோ மார்க் இருந்தால் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 200 mark உள்ள மாணவர்களுக்கு ஒரு 500,000 வந்து ஃபீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், சவுத் இந்தியாவில் பண்ண முடியாது. இந்த வருஷம் இப்போ டீம் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு ஃபில் ஆயிரும் அதனால் வந்து சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாகாது. அதை பல டைம் சொல்லிவிட்டு நீங்கள் சீரியஸாக எனக்கு ஒரு 500,000 இருந்தால் பரவாயில்ல சார், நல்ல காலேஜ் தான் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் 200 mark மேலே வச்சுருக்கீங்க, ஒரு 300 mark மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நார்த் இந்தியாவில் பண்ணித்தரேங்க. வருஷம் 500,000 அப்படிங்கும்போது 4.5 வருஷம் ஃபீஸு ஒரு 54 lakhs வந்துடுது. ஹாஸ்டல் ஃபுட்டுக்கு ஒரு 1.5, அது ஒரு 7 lakhs வந்துடுது, ஒரு 61 lakhs வந்துடுது. இது இல்லாமல் உங்கள் ஓன் எக்ஸ்பென்ஸ் தனியாக ஏற்படும். அது இல்லாமல் இப்போ நான் அட்மிஷன் பண்ணித்தரேன்னா சும்மா பண்ணித்தர முடியாதுங்க, எனக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு காலேஜ்லேயுமே சரிங்களா. இப்போ அங்கே இருக்க மக்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ண தான் நாளைக்கு என்ன ஏதுங்கிறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 4 lakhs வரைக்குமே ஆகலாம் சரிங்களா. எவ்வளோ ஆகலாம், 2 to 4 lakhs வரைக்கும் ஆகலாம். இதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 1 lakh நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணால் தான் அங்கே நான் வந்து கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துட்டு எனக்கும் கொஞ்சம் பேமெண்ட் வச்சுக்கிட்டு நான் அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீங்கள் என்னோட சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னா தயவு செய்து கால் பண்ணி என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு என்னையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்கள் தானாகவே நீங்கள் பார்த்துங்க. என்ன நம்பி வரக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு 8 அட்மிஷன் காலேஜ் ஜாயினிங் முடிஞ்ச வரைக்கும் அவங்க அடுத்தது விஷயங்கள்லாம் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும்னா ஐ கேன் டூ ஃபார் தட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக நீங்கள் ஒரு 200 mark வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு 65 budget வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிபிள் இருக்கு சரிங்களா. இது ஃபஸ்ட் ரவுண்டில் வித்தின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1 to 2 weeks வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா பேமெண்ட் சார்ஜ் தான், இது பெய்டு சார்ஜ் தான் பண்ணித்தரேன், ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது. உங்களுக்கு அட்மிஷன் வேணும் சீரியஸாக நீங்கள் பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில் அப்படின்னா மட்டும் கால் பண்ணணும், எல்லாம் கால் பண்ணணும். நன்றி, வணக்கம்.